ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஆன்லைனில் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர்சிடிசி அப்படின்னாலே பொதுவாகவே ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்காக உள்ள வெப்சைட் தான். இந்த ஐஆர்சிடிசியில் நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டை இன்னொருத்தவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது எப்படி பண்ணலாம், யார் யாருக்கு சேஞ்ச் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம யார் யாருக்கெல்லாம் இந்த டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணலாம், அதாவது நீங்கள் ஒரு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணமாக அதை எப்படி பண்ணலான்னா, இப்போ நீங்கள் சென்னை டு பெங்களூரு போகிறதுக்கான டிக்கெட்டை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிடுறீங்க. சப்போஸ் உங்களோட ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு லீவ் கிடைக்கல, இல்லைனா வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. ஸோ உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் மகனோ கண்டிப்பாக போகலாம், கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் புக் உங்களோட பேரில் புக் பண்ண டிக்கெட்டை வந்து உங்களோட மனைவி இல்லைனா மகன் பேர்லேயோ நீங்கள் சேஞ்ச் பண்ணி அவங்கள போக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. அதுக்கு என்னென்ன பண்ணணும், யாரை விசிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீஃப் ரிசர்வேஷன் சூப்பர்வைசர் அப்படிங்கிறவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இதை வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இதுக்கு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் தான் போகணும். நீங்கள் அதை அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, சீஃப் ரிசர்வேஷன் சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் யாரோட பேரில் இருந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களோ அவங்களோட ஐடென்டிட்டி ஒன்று வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த குடும்ப உறுப்பினருக்கு நீங்கள் மாற்றுறீங்களோ அவங்களோட ஐடென்டிட்டி வேணும். அதே மாதிரி நீங்கள் தன்னோட குடும்ப உறுப்பினர் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாள சான்று கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட திருமண சான்று கண்டிப்பாக கொடுக்கணும். தந்தை மகன் ரிலேஷனாக இருந்தது அப்படின்னா பிறப்பு சான்று, பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தாகணும். இல்லைனா குடும்ப அட்டை போன்றவற்றில் ஏதாச்சும் ஒன்று நம்ம கண்டிப்பாக அங்கே சப்மிட் பண்ணியே ஆகணும். பொதுவாக மதுரைக்கு தெற்க திருநெல்வேலி அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா ஊரில் உள்ள பாதி பேர் மாமா மச்சான் அப்படிங்கிற உறவுகளில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரயில்வே வந்து இதுக்கு ஒரு பட்டியல் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட உறவு முறைக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட்டை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மகன், மகள், கணவன், மனைவி, அவ்வளோதான். இந்த 10 உறவு முறைக்கு மட்டும்தான் நீங்கள் ரிசர்வ் பண்ண டிக்கெட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மருமகன் மருமகள் இவங்களுக்கு கூட நம்ம வந்து டிக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். அதை இந்த எந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ரிசர்வேஷன் புக் பண்ண டேட்டு, அதாவது நீங்கள் ரிசர்வேஷன் புக் பண்ண ட்ரெயினோட டைமில் இருந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சீஃப் ரிசர்வேஷன் சூப்பர்வைசரை பார்த்து டிக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சார்ட் ப்ரிப்ரேஷன் அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து ஈவினிங் 7:00 உங்களுக்கு அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து கிளம்புது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் 5:00 முன்னாடியே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது இதாகும், இல்லைனா கண்டிப்பாக அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. இனிமேல் ரயிலில் ரிசர்வேஷன் பண்ண காசு வந்து வீணாகாது அப்படிங்கிறத ஐஆர்சிடிசி ஒரு சிறந்த ஆப்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது தெரியாது. எல்லாருமே ரிசர்வ் பண்ணிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிக்கெட்டை கேன்சலும் பண்ண முடியாமல், அப்படி கேன்சல் பண்ணால் கூட உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் அமௌண்ட் அவங்க எடுத்துகிட்டு இப்போ மீதி தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் வேறு டாபிக் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.